வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். நிறைய பேர் ரொம்ப வருஷம் என்ன கேட்டுட்டு இருந்த விஷயம், பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு ஹிஸ்டிரிசம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது மெடிக்கல் டேர்ம். அதாவது முகத்துல வந்து முடி அன்வான்ட் பார்ட்ஸ்ல பெண்களுக்கு வந்து இங்க இங்க முடி, இங்க முடி, அப்புறம் அவங்களுக்கு மார்பகத்துல நிறைய இடத்துல வந்துட்டு அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இது வந்து அவங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ஃபீரியரா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் கேட்டு நான் கிளினிக் வர பேஷண்ட்ஸ்ல ஹோமியோல ஒரு மெடிசன் இருக்கு, நாங்க அதை ரெகுலரா கொடுத்தோம்னா அந்த ஹேர் வந்து திக்னஸ் தின் ஆகி கொட்டும். ஆனா ஒரு தடவை ஷேவ் பண்ணிட்டாலோ இல்ல பிளக் பண்ணிட்டாலோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்லியிருக்கேன். இந்த கிளினிக் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஆகுன கேட்டப்ப, இல்ல அது ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க வந்துட்டு இனிமே வந்துட்டு லேசரோ இல்ல பிளக் பண்றதோ ட்ரிம் பண்றதோ கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு. ஆனா எப்ப நம்மளுக்கு நடக்குதோ அது வரைக்கும் நம்ம அதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் தேட மாட்டோம்ல. இந்த நிறைய குட்டி குழந்தைங்கலாம் வீட்டுல வந்து சிசர்ஸ் வச்சு, சிசர்ஸ் பழக்கமா சிசர்ஸ் வச்சு முடி வெட்டிக்கோங்க. சிலது ஐப்ரோ ஹேர், கண்ணு, ஐ லாஷஸ் ஆரெல்லாம் கட் பண்ணிருக்காங்க. எங்க அஸ்வின்லாம் வந்து இந்த ஹேரை ஃப்ரண்ட்ல இப்படி கட் பண்ணிருச்சு குழந்தையா இருக்கும் போது. நான் என்ன இப்படி கட் பண்ணிருக்காங்கன்னு அங்கே சிரிச்சோம். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் கடையில பார்த்து, ஐயோ நான் தெரியாம அதை தப்பு பண்ணிட்டேன். நம்ம வந்து ஆனா ரொம்ப சீரியஸா எடுத்து நிறைய பேர் அடிக்கவும் செய்வாங்க, நம்ம அதை காமெடி அடிச்சிருச்சு, அவங்க அதை பார்க்க அசிங்கமா இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, உடனே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. ஆனா இந்த மாதிரி இது வந்து எங்க தெரசா வந்து காலேஜ்ல பிள்ளைங்க வந்துட்டு ரேசர் யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ஹேர் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேஸ் கலர் கம்மியாகுது, அதனால இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து இங்கேயும் அப்பர் லிப் ஹேரும் ரிமூவ் பண்ணிட்டா, அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அவளும். நான் அப்புறம் பார்த்து அச்சோ அடுத்து முளைக்கிற ஹேர் வந்துட்டு ரொம்ப திக்காக வருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்யூஷன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என் கிளினிக்ல ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன், என்னன்னா கோரக்கிழங்கு இருக்குல்ல, வெறும் கோரக்கிழங்க வந்து ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, அவங்களுக்கு இங்க நிறைய ஹேர் இருந்தது, அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை ஆனப்பறம் ரிவர்ஸ் ஹேர் க்ரோத்துக்கு ரிவர்ஸ்ல வந்து நீங்க அதை மசாஜ் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், இதை போட்டுட்டே இன்னும் 1 மந்த்ல தின் ஆயிடுச்சு, இப்போ வந்து சும்மா கையில இப்படி பிளக் பண்ணாவே வந்துருது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆக்சுவலி ஜென்ரலா பப்பாயா, பப்பாளி பழம் வந்துட்டு நீங்க சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். அதுல பாப்பைன் அப்படின்னு ஒரு சுரபி இருக்கு, அது வந்து ஜென்ரலா பப்பாளி பழம் நிறைய சாப்பிட்டா ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரொம்ப ப்ரொடாமினா வரும். அதே மாதிரி பப்பாளி பழத்தை வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு லைட்டா மசாஜ் பண்ணிட்டு காஞ்ச அப்புறம் அதை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இது பண்ணி கழுவணும். அந்த மாதிரி கழுவினாலும் நம்ம ஃபேஸ் ஹேர் வந்துட்டு முகம் ரொம்ப பொலிவடையும், ஃபேஸ் ஹேர் வந்து தின் ஆகும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நான் அதை வந்து சொன்னேன், என்கிட்ட கூட போன வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்க ஃபேஸ் எப்பயுமே ஷைனிங்காக இருக்கே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மஞ்சள் பக்கெட் மட்டும்தானா? ஆக்சுவலி நான் காலேஜ் டேஸில் வந்துட்டு ஒரு பாதாம் கொஞ்சோண்டு கசகசா நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங், ஆக்சுவலி நைட் ஊற வச்சு மார்னிங்கும் பண்ணலாம், மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங்கும் அதை வந்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு ஃபேஸில் போட்டுடணும், தடவி வச்சிடணும், வச்சுட்டு காய வச்சிடணும், காஞ்ச அப்புறம் கொஞ்சம் பசும்பால் எடுத்துக்கிட்டு அதை ஊற்றி ஃபேஸில் தடவணும், தடவி தடவி மசாஜ் பண்ணணும் ஒரு 20 மினிட்ஸ். ஃபேஸ் பயங்கர பளபளன்னு இருக்கும், இதை விட பெஸ்ட்டு ஒயிட்னிங் இது எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் சீரியஸாக எந்த ஆர்டிஃபிஷியல் இது பண்ண மாட்டேன், இது நான் காலேஜ் டேஸில் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து ரொம்ப ஷைனிங்காக ஒரு 10 இயர்ஸ் பேக் நான் செஞ்சிருக்கேன், அதுதான் மேபி மெயின். அது இப்போ சத்தியமாக சொல்கிறேன், அது பயங்கரமாக சளி பிடிக்கும் எனக்கு, அது தடவைனா சளி பிடிக்கும், அதனால் நான் அது அஸ்வின் பிறந்தப்பறம் நான் அதை விட்டுட்டேன். பட் நீங்கள் சளி பிடிக்காதவங்க அதை ட்ரை பண்ணலாம், ஃபேஸ் பயங்கர ஷைனிங் வரும். ஜென்ரலாக இந்த ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து பிசிஓடி, வெயிட்டு, கருமுட்டை நீர்க்கட்டி சொல்கிறோம்ல, அந்த நீர்க்கட்டிகள் ரொம்ப குண்டாக இருக்குது, மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் கூடுறது, ஃபீமேல் ஹார்மோன்ஸ் குறையிறது, ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான். நான் இப்போ கிளினிக் வர ஜூமா கிளாஸ் வர எல்லாருக்கும் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வரும்போது ஒரு ஃப்ளாஸ்கில் கொதிக்கிற தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சோண்டு சும்மா ஒரு 2 பிஞ்சு சீரகம் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு, 2 பிஞ்ச் கொதிக்க வச்சுட்டு அதை தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஃபுல் லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் புதினா போட்டு எடுத்துட்டு வாங்க, என் ஃப்ரெண்ட் அப்படி கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி அது என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும் போது வெயிட் ரிடக்ஷன் இல்லாம அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ப்ரொடாமினா இருக்கும். புதினா அளவுக்கு இந்த உலகத்திலேயே எந்த ஒரு உணவுலையும் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் கூட்டுறதுக்கான மருத்துவ சக்தி இல்லை. நீங்க ரெகுலரா புதினா துவையல் யூஸ் பண்ணலாம், சும்மாவே என் ஃப்ரெண்ட் வந்து பிளெயின் வாட்டரில் வந்துட்டு
லெமன் பிழிஞ்சு புதினா போட்டு சீரகம் இல்லாமல் லெமன் பிழிஞ்சு புதினா போட்டு கொண்டு வருவாங்க. அந்த புதினா ஜூஸையும் குடிச்சு நீங்கள் அந்த புதினா சாப்பிடும் போது கருமுட்டை பிரச்சனை, குழந்தை இல்லாதது, இரெகுலர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை கஷாயம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அதுவும் ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை கஷாயம் வந்துட்டு ரெண்டு கைப்பிடி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு முக்கால் டம்ளர் வந்தோடனே வடிகட்டி குடித்தா இரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையே இருக்காது, டான்டான பீரியட்ஸ் ஆயிரும், கருமுட்டை பிரச்சனை இருக்காது. ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரொம்ப ப்ரிடாமினாக இருக்கும், அவங்களுக்கும் இந்த ஹேர் ஃபீமேல் ஹார்மோன் கூடும்போது இயற்கையாகவே ஹேர் கொட்டும். ரெண்டாவது நீங்கள் நிறைய சொன்ன குங்குமப்பூ, குங்குமப்பூ அந்த குங்குமப்பூ எண்ணெய் இருக்குல்ல சாஃப்ளவர் ஆயில், அது வந்துட்டு குசும்பா ஆயில்னு சொல்கிறாங்க ஆயுர்வேத ஆயத்தில் வந்துட்டு. அந்த குங்குமப்பூ எண்ணெயில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு இது பண்ணாலும் போயிடும். ஆனால் நான் என்னோட சிஸ்டருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நம்மளோட மஞ்சள் பேக் ஃபேஸ் பேக் இருக்குல்ல அது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, நீங்கள் இந்த ஷேவ் பண்ணிட்டீங்க, ட்ரிம் பண்ணிட்டீங்க, ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவாக நான் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஹேர் வரலன்றதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணால் உப்பை வச்சு அந்த ஷேவ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிடணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு மஞ்சள் வந்து நல்லா திக் லேயராக பட்டையாக அப்பிடணும். அப்பிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதுக்கு ஃபஸ்ட்டு தின் லேயர் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும். நீங்கள் ஃபேஸ் மசாஜ் பண்ணுமா எப்பயுமே அழுத்தி இப்படி தேய்ப்பாங்க, இப்படி கை வச்சு அப்படி தேய்ச்சோம்னா நம்ம ஃபேஸ் வந்து தொங்கி போயிடும், வயசான மாதிரி ஆயிரும் சீக்கிரம். நம்மளுக்கு என்ன வயசும் ஆகணும் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தேய்ச்சிங்கன்னா இந்த ஸ்கின் ஆடவே இல்லை பாருங்கள். நீங்கள் இப்படிதான் தேய்க்கணும், மஞ்சள் எது போட்டாலும் சும்மா இப்படி சர்க்குலர் மூமெண்ட்டில், அப்புறம் சும்மா இப்படி இப்படி தேய்க்கும் போது அந்த ஸ்கின் ஆடக்கூடாது. நீங்கள் இது பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இல்லை, அதே மாதிரி ஹேரும் ரொம்ப சுத்தமாக அந்த இடத்துல வளரவே இல்லை. சால்ட் வந்துட்டு ஜென்ரலாக அந்த வேர்களில் போயிட்டு முடி வளராமல் இந்த வேர்க்கால்களை வந்துட்டு செத்து போக வச்சிருது. இந்த மைசூர் பருப்பு சொல்லுவாங்க மைசூர் தால், அதில் வந்துட்டு கொஞ்சம் முட்டை வெள்ளைக்கரு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணாலும் அதுலேயும் முடி வராது. நிறைய பேருக்கு இது சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். குப்பமேனி, குப்பமேனி வசம்பு கோரக்கிழங்கு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இந்த நாலுத்தையும் அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு மாஸ்க் மாதிரி இது பண்ணால் இதுவும் கண்டிப்பாக ஹேர் வராது. ஆனால் நான் சொல்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் டிப்ஸ், இது வந்து பயங்கரமா கலர் கொடுக்கும், ஃபேஸ்க்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு சாறு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு சாறு, லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் கொஞ்சம், அதுக்கப்புறமா கஸ்தூரி மஞ்சள் நம்மளோட ஃபேஸ் பேக் இருக்குல்ல அது, நான் சும்மாவே நம்மளோட ஃபேஸ் பேக்கில் வந்துட்டு உருளைக்கிழங்கு சாறு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறது உண்டு. அப்புறம் ஆலோவேரா கத்தாழை இருந்துச்சுன்னா வீட்டில் கத்தாழை வந்து ஜென்ரலாக அந்த தோலோடு அரைச்சி நிறைய பேர் போடுவாங்க, பயங்கரமாக அலர்ஜி ஆகி முகம்லாம் தரித்தரிப்பாக வந்து அரைச்சி உங்கள் ஃபேஸே விகாரமாயிடும். கத்தாழை அது மேலே இருக்கிறது அது சொனைன்னு சொல்லுவாங்க தமிழில், ரொம்ப இருட்டுன்றது. கத்தாழை எப்பயுமே நீங்கள் மேலே இருக்க தோலை சீச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி போர்ஷனை மட்டும்தான் எடுத்து ஃபேஸ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து இந்த கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பயங்கர 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 கலர் அண்ட் ஷைனிங் கொடுக்கும் அது. நான் இந்த உருளைக்கிழங்கு சாறு சொன்னல, உருளைக்கிழங்கு சாறு அப்புறம் அந்த லெமன் ஜூஸு அப்புறம் ஒரு மஞ்சள் இருக்குல்ல மஞ்சளை வந்து நைட்டே மஞ்சள் வந்து நீங்கள் ஒரசுற மஞ்சளை நைட்டே ஊற வச்சிடணும். ஜென்ரலாக மஞ்சள் பவுடி சாம்பார் மஞ்சள்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மஞ்சளை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை எடுத்து அரைச்சிட்டு உரசி எடுத்துட்டு எவ்வளோ தேவையோ நிறைய உரசி கொஞ்சம் வழித்து ஒரு இதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேன் உருளைக்கிழங்கு ஜூஸு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு காய வச்சுட்டு அப்புறம் கழுவணும். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்காது. ஹனி வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த இதுலேயும் நீங்கள் தேன் கலக்கலாம். அந்த காலத்தில் சும்மா தேன் பட்டு முடி வெள்ள முடியாயிடுச்சுன்னா தேன் நக்கிட்டு தூக்கத்தை அப்படியே தூக்கிட்டேன். எங்கள் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சொல்லியிருக்கான், அவனுக்கு தலை ஃபுல்லாக முடி நரைச்சிருந்துச்சு, என்னாச்சு உனக்கு தலை ஏன் நடக்குதுன்னு, நான் தேன் நக்கிட்டு நைட் வந்து தெரியாமல் அப்படியே தூங்கிட்டேன் தலையில் தடவிட்டேன். அதனால தான் தேன் நம்ம கையில் கழுவாமல் தூங்கினா எறும்பு மட்டும்தான் கடிக்கும், நம்ம முடி ஒன்றும் வெள்ளையாகாது, அது பெரிய ப்ளீச்சிங் கிடையாது. ஆனால் கொஞ்சம் செம்மட்ட கலர் அந்த மாதிரி ஃபேஸில் போட்டுகிட்டே இருக்கும்போது ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி கொஞ்சம் மைல்டு ஆக்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த முகத்துக்கு போடுறதுனாலும் அதை யூஸ் பண்ணலாம். மஞ்சள் உரசி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஜூஸு நீங்கள் வந்து ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா முகம் மட்டும் வெள்ளை வெள்ளையாயிடும், மிச்ச ஆர்கன்லாம் கருப்பாயிடும். அதனால் நீங்கள் கை கழுத்து காது எக்ஸ்போஸ்ட் பார்ட் போடணுன்னா போட்டுக்கலாம். இது ஒரு முக்கியமானது.
நான் வந்து அந்த உப்பு மஞ்சள் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த குப்பமேனி சொன்னல அந்த குப்பமேனி வந்துட்டு எல்லா முகத்துக்கு போடுற எல்லா சரும பிரச்சனைக்கும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமானது கீர்னி பழம் எல்லாருக்கும் கீர்னி பழம் தெரியும் கீர்னி பழம் ஓட்ஸ் கோரக்கிழங்கு அதுக்கப்புறம் ஆவாரம்பூ கீர்னி பழம் ஓட்ஸ் கோரக்கிழங்கு ஆவாரம்பூ இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இதையும் ஃபேஸ் அப்ளை பண்ணலாம் ஜென்ரலா கிரீம் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அந்த இது ஒரு ஃப்ரூட் அது வந்துட்டு உள்ள பெரிய ஆப்ரிகாட் அது வந்துட்டு அந்த ஃப்ரூட்டையும் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க ஆனால் முகத்தில் இருக்க முடி கொட்டுறதுக்கு மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல அதோடைய இலைகள் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த மஞ்சள் கிழங்கோட இலை அப்புறம் குப்பமேனி இலை அப்புறம் அது என்ன வேப்பலை இந்த மூணுத்தையும் அரைச்சிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ண நைட்டு நைட் ஃபுல்லாக விட்டுணும் காலையில் இந்த ஸ்கின் பீல் எடுக்கிற மாதிரி அது ஆக்சுவலி ஜென்ரலாக எந்த ஃபேஸ் பேக்கும் நீங்கள் போட்டுட்டு அப்படியே மஞ்சள் பேக்கெலாம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டா முகத்தில் சுருக்கம் வந்துடும் கழுவிட்டு தான் தூங்கணும் நைட் ஃபுல்லாக போட்டு தூங்கக்கூடாது ஆனால் இது வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் உரிச்சு எடுத்தீங்கன்னா ஃபேஸாக கண்டிப்பாக வராது இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிப்ஸ் வந்து உங்களோட உப்பு சால்ட்டு அதுக்கப்புறம் இந்த இது ஆனால் ஆயுர்வேதிக் ஸ்டோர்ஸில் வந்துட்டு தனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குமா அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஷேவ் பண்ணிடுங்க நிறைய ஹேர் இருந்தால் ஷேவ் பண்ணிடுங்க மேலே இருக்கிற முடியலாம் கூட ஷேவ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த தனக்கா அப்படின்றது பொடி வந்து ஒரு மலேசியாவில் எங்கேயோ கிடைக்கிது பட் இந்தியாவிலேயும் அது பூர்வீகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் எவ்வளவோ தெரியல எனக்கு தமிழ் பேர் தெரியல ஆனால் தனக்கா பேஸ்ட்னே எல்லா ஆயுர்வேதா கடையிலையும் இருக்குது அந்த பேஸ்ட் எடுத்து அந்த அது வந்து ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்குது சந்தனக்கட்டை மாதிரி தான் இருக்குது பார்க்க அதை நல்லா உரசிட்டு அதை வழித்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் குசும்பா ஆயில் குசும்பா ஆயில்லாம் வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுடைய குங்குமப்பூ எண்ணெய் அந்த சிறப்பு அந்த குங்குமப்பூ இதை வந்து அதில் விட்டுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு மாதம் கண்டினியூஸாக அப்ளை பண்ணால் நீங்கள் நல்லா ஷேவ் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஹேர் திருப்பி வளரவே வளராது பர்மனெண்ட்டாக சரியாயிருன்றாங்க லேசர் ஃபெயிலியர் ஆனவங்க அது இதுன்னு எல்லா ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க கூட இது பண்ணி பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னு அந்த தனக்கா அந்த பொடியும் இந்த குசும்பா ஆயிலையும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு திருப்பியும் ஹேர் க்ரோத்தே இருக்காது வேர்க்கால்களே இதாயிரும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாவில் ஒரு இது படித்தேன் அதுலேருந்து ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் டு ஆயுர்வேதா இந்த புக்ஸ் நான் உங்களோட ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்தது ஏன்னா பர்மனன்ட் சொல்யூஷன் நான் போடும்போது அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் த பெஸ்ட் அண்ட் த லாஸ்ட் இஸ் ஹோமியோபதியில் வந்து அசோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பெண்களுக்கு கருமுட்டை பிரச்சனை இரெகுலர் பீரியட்ஸு கர்ப்பப்பை திக்னஸ் நிறைய பேருக்கு எண்டோமெட்ரல் திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பேர் கருமுட்டையே இல்லாமல் இருக்கும் ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி இதுக்கெலாம் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அது அது வந்துட்டு தயவு செஞ்சு டோசேஜ் கேட்காதீங்க எப்படி கொடுக்கணும் கேட்காதீங்க பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போங்க அவங்க சொல்லித்தருவாங்க அதை வந்து நான் என்ன சொல்வேன்னா அதுலேருந்து ரெண்டு ட்ராப் எடுத்துக்கிட்டு தயிரில் இதுலேயாவது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடலை மாவு கடலை மாவு தயிர் இந்த ட்ராப்ஸ் ரெண்டு மூணு அஞ்சு சொட்டு வரைக்கும் கூட விடலாம் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ரெகுலராக மசாஜ் பண்ணி எடுத்தாலும் ஹேர் க்ரோத் இருக்காது ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் நிறைய பேர் இந்த ஷேவ்லாம் பண்ணோடனே முடி முகம் வந்து தடிமனாகி ரொம்ப திக்காயிரும் அவங்க ஸ்கின்னு இப்படி நம்ம தரணும்னா அந்த சாஃப்ட்னஸ் ஃபீமேல்குள்ள சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் அந்த நீங்கள் அதை பண்ண பண்ண அந்த ஸ்கின்னு சாஃப்டாகும் ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும் நன்றி